மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்பட்ட நிலையில் நாட்டின் வளர்ச்சிக்காக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் நினைவு கூர்ந்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் தகவல் தொழில்நுட்பம் தொலைத்தொடர்பு மற்றும் கல்வி ஆகிய துறைகளை மேம்படுத்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி மேற்கொண்ட முயற்சிகள் அளப்பரியது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்த நாளில் அவரது சீர்மிகு நிர்வாகத்தை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் ராஜீவ் காந்தியின் திருவுருவப் படத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்று திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். புதுதில்லியில் ராஜீவ் காந்தியின் நினைவிடத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னையிலும் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்த நாளையொட்டி சின்னமலையில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மூத்த நிர்வாகிகளான தங்கபாலு திருநாவுக்கரசு செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் கேக் வெட்டும் நிகழ்வும் நடைபெற்றது.